எனக்கும் ரொம்ப நாளாக இந்த டவுட் இருந்திருக்கு, எப்படி சிபிஆர் பண்ணி ஒரு மனுஷனோட உயிரை காப்பாத்துறாங்க? நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை தானே வெளியில் வர்றோம், இதை தானே நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம அட்மாஸ்ஃபியரில் பார்த்தீங்கன்னா 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் 0.04% கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும். நம்ம சுவாசிக்கிறப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ப்ரீத் பண்ணுவோம். ஆனால் வெளியில் விடுறப்போ நைட்ரஜனை மொத்தமாக அப்படியே வெளியேற்றுவோம். ஆனால் 16.4% ஆக்சிஜனையும் 4.4% கார்பன் டை ஆக்சைடையும் வெளியில் விடுவோம். ஏன்னா நம்ம செல்ஸ் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும். இதனால தான் நம்ம நிறைய கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம். ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்றுல வெறும் 4-5% ஆக்சிஜனை மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வெளியேற்ற 16% ஆக்சிஜனில் 4-5% ஆக்சிஜனே போதும் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு.